வணக்கம் நேயர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 6வது கிளாஸை பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ், அதாவது நம்ம அதிகமாக வழக்கத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஜஸ்ட் கம்மிங், நான் தோ வரேன் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் கம்மிங் அப்படின்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னா நான் தோ வந்துடுறேன், யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்மிங், நான் இப்போ வரேன், தோ வரேன் அப்படின்னு அர்த்தம். எனித்திங் எல்ஸ், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். எனித்திங் எல்ஸ் அப்படின்னா நம்ம இது வேற ஏதாவது அப்படின்னு அர்த்தம், வேற ஏதாவது இருக்கா, எனித்திங் எல்ஸ் அப்படின்றத அர்த்தம். தட்ஸ் எனஃப், அது போதும். தட்ஸ் எனஃப், அது போதும் அப்படின்னு அர்த்தம். சீ டுமாரோ, நாளைக்கு பார்க்கலாம். சீ யூ டுமாரோ, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் டூ மச், இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது நீங்கள் யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே வந்து அதை ஆட்சேபனை தெரிவிக்கணும். திஸ் இஸ் டூ மச், நிறுத்திக்கங்க இதோட, திஸ் இஸ் டூ மச் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப அதிகம். மற்றபடி ஏதாவது வேறு எது எல்லாமே அதிகம்னு சொல்கிறதுக்கு நம்ம திஸ் இஸ் டூ மச், இது ரொம்ப அதிகம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை அதோட அர்த்தம். நத்திங் ஸ்பெஷல், ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு, நத்திங் ஸ்பெஷல், ஒன்றும் ஸ்பெஷல்னால் ஒன்றும் இல்லாத அது விஷயத்தை நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம். இட் டசன்ட் மேட்டர், இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இட் டசன்ட் மேட்டர், என்னப்பா இது ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சா உன்னை அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா, இட் டசன்ட் மேட்டர், இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை இது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அலட்சியப்படுத்துகிறோம்னா, இட் டசன்ட் மேட்டர், இட் டசன்ட் மேட்டர் டு மீ, இது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆஸ் யூ லைக், உங்கள் விருப்பப்படி, நீங்கள் உங்கள் விருப்பப்படியே பண்ணுங்கள். ஆஸ் யூ லைக், உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்கள் அப்படின்றது. ஆஸ் யூ லைக், உங்கள் விருப்பப்படி, உங்கள் விருப்பம் போல். ஆஸ் யூ ப்ளீஸ், அதே தான் அது. ஆஸ் யூ ப்ளீஸ்ன்றதும் ஆஸ் யூ லைக்ன்றதும் சேம் தான். மே நோ யுவர் குட் நேம், ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேரை கேட்க போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ரொம்ப வந்து கொஞ்சம் பணிவாக கேட்குறது, மே நோ யுவர் குட் நேம் அப்படின்றோம். இது மேக்ஸிமம் வந்து அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மே நோ யுவர் குட் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ரிசப்ஷனில் இப்போ இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாட் இஸ் யுவர் நேம்னு வர கிளைண்ட்டோ கஸ்டமர்ஸோ நம்ம அப்படி கேட்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு மே நோ யுவர் குட் நேம் அப்படின்னு கேட்கணும். உங்கள் பேரை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பணிவாக இருக்கும். ஹாவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்களை காஃபி குடிக்கிறாங்களானா ஹாவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி குடிங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை காஃபி குடிக்கிறாங்களா நம்ம எடுத்துக்கலாம். அதை காஃபி, ஹாவ் சம் காஃபி இல்லைனா ஹாவ் சம் ஹாவ் சம் டீ, நம்ம டீ குடிக்கிற ஒருத்தவங்களுக்கு கேட்கணும்னா ஹாவ் சம் டீ அப்படின்னு கேட்கலாம். வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி, நீங்கள் காஃபி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படி அர்த்தம். நம்மளே வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா அப்படி அர்த்தம். வுட் யூ லைக் டு ஹாவ் திஸ், இதை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களா அப்படின்னு நம்ம ஏதாவது இப்போ நம்ம கேக்கோ ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கோம் அவங்கள நம்ம சாப்பிட சொல்ல போகிறோம் அப்படின்னா வுட் யூ லைக் டு ஹாவ் திஸ், இதை நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட விரும்புகிறீங்களா அப்படின்னு அர்த்தம். வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க, ஒருத்தவங்களை வந்து என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படி கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ, ரெண்டு நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம். காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா, வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ. நோ தேங்க்யூ, நம்ம அவர் வந்து குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த டீ குடிக்கிறதோ நம்மளுக்கு காஃபி குடிக்கிற பழக்கமோ இல்லைன்னா நோ தேங்க்யூ அப்படி சொன்னாலே போதும். அந்த நோன்னு சொல்லிட்டு நிறுத்தாதீங்க, தேங்க்யூன்னு சொல்லும்போது ஒரு ஒரு அது வந்து அந்த வார்த்தை வந்து அழகாக ஒரு வேணான்றதை நம்ம தெரியப்படுத்துகிற விதமாக இருக்கும். நோ தேங்க்யூ, நோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். வெறும் நோ வேணாம் அப்படின்ற நம்ம ஒரு ஒன் வேர்டில் நம்ம யூஸ் பண்ண வேணாம். நோ தேங்க்யூ, ஐ டோன்ட் டேக் காஃபி, நான் காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுன்னா ஐ டோன்ட் டேக் காஃபி அப்படி சொல்லணும். நோ தேங்க்யூ, ஜஸ்ட் நவ் ஹை ஹேட், நான் இப்போ தான் குடித்தேன். நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் நவ் ஹை ஹேட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நவ் ஹை ஹேட், இப்போ லஞ்ச் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னா ஜஸ்ட் நவ் ஹை ஹேட், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். ஹை ஹேட்னா சாப்பிட்டாச்சு, ஜஸ்ட் நவ் ஹை ஹேட், நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். உங்களை கேட்குறாங்க நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா, வுட் யூ லைக் டு ஹேவ் திஸ், இது சாப்பிட விரும்புகிறீங்களான்னு. நோ தேங்க்யூ, ஜஸ்ட் நவ் ஹை ஹேட், நான் இப்போ தான் அதை வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஹவு இஸ் எவ்ரி திங், ஸோ இது எல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஒருத்தங்களை பார்த்து ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் எவ்ரி திங், எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் கூட சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் ஸோ ஃபார், இது வரைக்கும் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் எவ்ரி திங் கோயிங் ஸோ ஃபார், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம் இதை. ஜஸ்ட் கம்மிங், தோ வந்துடுறேன் அப்படின்ற அர்த்தம். ஜஸ்ட் கம்மிங். எனித்திங் எல்ஸ், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் எனஃப், அது போதும். தட்ஸ் எனஃப், அது போதும். சீ யூ டுமாரோ, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சீ யூ டுமாரோ, நாளைக்கு பார்க்கலாம்.
திஸ் இஸ் டூ மச், இது ரொம்ப அதிகம், இது திஸ் இஸ் டூ மச், நத்திங் ஸ்பெஷல், ஒன்றுமே ஸ்பெஷல் கிடையாது, நத்திங் ஸ்பெஷல், இட் டசன்ட் மேட்டர் டு மீ, இட் டசன்ட் மேட்டர், இது ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, இட் டசன்ட் மேட்டர் டு மீ, ஆஸ் யூ லைக், உங்கள் விருப்பப்படி, ஆஸ் யூ லைக், உங்கள் விருப்பப்படி, ஆஸ் யூ ப்ளீஸ், அதே தான் உங்களுக்கு உங்களோட விருப்பப்படி, மே நோ யுவர் குட் நேம், உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா, மே நோ யுவர் குட் நேம், ஹாவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி குடிங்க, ஹாவ் சம் டீ, கொஞ்சம் டீ குடிங்க, வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா, வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி, நீங்கள் காஃபி குடிக்க விரும்புகிறீங்களா, வுட் யூ லைக் டு ஹாவ் திஸ், இதை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீங்களா, இதை நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அர்த்தம், வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், என்ன சாப்பிட விரும்புகிறீங்க, வாட் வுட் யூ லைக் டு ஹாவ், வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ, நீங்கள் காஃபி குடிக்க விரும்புகிறீங்களா இல்லை டீ குடிக்க விரும்புகிறீங்களா, வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ, நோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி வேணாம், நோ தேங்க்யூ ஐ டோன்ட் டேக் காஃபி, நான் காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, ஐ டோன்ட் டேக் காஃபி, நோ தேங்க்யூ ஜஸ்ட் நவ் ஐ ஹேட், நான் இப்போ தான் வந்து குடித்தேன் ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்றோம், நோ தேங்க்யூ ஜஸ்ட் நவ் ஐ ஹேட், ஜஸ்ட் நவ் ஐ ஹேட், ஹவுஸ் எவ்ரி திங், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான், எல்லாம் எப்படி இருக்குன்றத விட எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், ஹவுஸ் எவ்ரி திங் கோயிங், எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அதே தான் அந்த மாதிரி கேட்கலாம், ஹவுஸ் எவ்ரி திங் கோயிங் சோஃபார் கூட சேர்த்துக்கலாம், சோஃபார்னால் இது வரைக்கும்னு அர்த்தம், ஹவுஸ் எவ்ரி திங் கோயிங் சோஃபார், இது வரைக்கும் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம காமன் ப்ரேசஸை நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து நிறைய காமன் ப்ரேசஸ், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரேசஸை பார்த்துட்டே வரோம். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்டதாக கூட இருக்கலாம், ஸோ அது அலட்சியப்படுத்த வேணாம், ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா இதை திரும்ப திரும்ப கேளுங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடுத்ததாக ரீடிங் ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், பொது விஷயங்கள், அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.